அனைவருக்கும் வணக்கம். இந்த புதிய வீடியோவில் வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் கொரியர் சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரூஃபோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நாலு கொரியர் சர்வீஸ் பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நாலு வந்து என்னென்னா, இந்தியன் போஸ்ட், டிஹெச்எல், ஃபெடெக்ஸ் அண்ட் கருடா வேகா. இந்த நாலு கொரியர் சர்வீஸில் வெளிநாட்டுக்கு எந்த கொரியர் சர்வீஸில் பார்சல் சென்ட் பண்ணால் ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் இந்த வீடியோவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்தியாவிலேருந்து, அதுவும் சென்னையிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நீங்கள் பார்சல் சென்ட் பண்ணணும். ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்டேட் பர்த்துக்கு வந்து பார்சல் சென்ட் பண்ண போகிறீங்க. பார்சலோட வெயிட் வந்து ஒரு 15 kgs வச்சுக்கோங்க. இந்த நீங்கள் பார்சல் சென்ட் பண்ணுற பாக்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து 45 cm × 45 cm × 45 cm அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்னா, லென்த், பிரெத் அண்ட் ஹைட்டு. ஸோ இந்த விஷயத்தை வச்சு ஹையஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கம்மியான ப்ரைஸ் வரைக்கும் உள்ள கொரியர் சர்வீஸை நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல முதல்ல உள்ளது வந்து டிஹெச்எல். இன்னும் கரெக்டான கேல்குலேஷன் சொல்கிறோம், அதை உங்களுக்கு ப்ரூஃபாக காமிக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து அவங்க ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து சிட்டி வந்து நான் சென்னைன்னு கொடுக்குறேன். சென்னையிலேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணுறேன். சென்னையில் ஓகே, நான் 6001 கொடுத்துக்கிறேன். கண்ட்ரி ஆர் ரீஜன் எங்கே போகணுன்னு கேட்குறாங்க. நான் இதில் வந்து ஆஸ்திரேலியான்னு செலக்ட் பண்ணுறேன். சிட்டி கேட்குறாங்க. ஸோ சிட்டிக்கு வந்து நான் பர்த்ன்னு ப்ரொவைட் பண்ணுறேன். பர்த் ஓகே, 600 அப்படின்னு இருக்குது. டிஸ்கிரைப் யுவர் ஷிப்மெண்ட், அதுக்கு போகணும். போனோன்னா வெயிட் வந்து 15 kgs சார். வா, ஸோ லென்த் வந்து அதே 45 வச்சுக்கலாம். யூஆர் ஃபைன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கெட் அ கோட். ஓகே, ஸோ நம்ம 34,000 வச்சுக்கலாம். ஸோ 34,488. ஸோ வந்து டிஹெச்எல் பார்த்தோம்னா வந்து 15 kgs 34,488 வருது. ஸோ டிஹெச்எல்ல வந்து எப்படி ஏன் இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபெடெக்ஸ். ஃபெடெக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வெப்சைட் தான். ஸோ அது இன்டர்நேஷ்னல் கொரியர் வந்து சென்ட் பண்ணுறது ரொம்ப உகந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் அது காஸ்ட் வைஸ் பார்க்கும் போது அவ்வளோ உகந்ததா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். டீட்டெயிலெலாம் வந்து இப்போ உங்களுக்கு ப்ரூஃபாக காமிக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. இந்தியாவில் நான் சென்னைங்க கொடுக்குறேன். சென்னை அது அக்செப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சென்னைங்க கொடுத்துட்டேன். ஓகே, ஃப்ரம் சென்னை கொடுத்தாச்சு. 2 வந்து ஆஸ்திரேலியா. ஸோ நான் வந்து ஆஸ்திரேலியா ஜென்ரலான லொக்கேஷன் எடுத்துக்கிறேன். ஆஸ்திரேலியா இல்லாட்டி பர்த், அது ஒரு வந்து லைக் ஸ்டேட் அண்ட் ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. ஸோ அது கொடுத்துக்கிறேன். ஓகேவா, லோட் ஆயிடுச்சு. லோட் ஆனோன்னா பேக்கேஜ் வந்து நம்ம வந்து பேக்கேஜ் தான் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ யுவர் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வெயிட் இன் கேஜிஸ் கேட்குறாங்க. 15 kgs யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் அதே மாதிரி 45 கொடுத்துக்கிறேன். ஷோரேஜ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் தேர்ஸ்டே அன்னைக்கு அரே வாங்கணும்னா 33,000, அதே வந்து மண்டே அன்னைக்கு அரே வாங்கினா 29,000. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி டேஸ், ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக டெலிவர் ஆகணுமோ அவ்வளோ ரூபா. ஸோ நம்ம வந்து லைக் நெக்ஸ்ட்டு தேர்டாக நம்ம ஆர்டர் உள்ளதுன்னு பார்த்தோம்னா வந்து கருட வேகா. கருட வேகா தான் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தம் எல்லோரும் வந்து பார்சல் சென்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 1000 ரூபா கிட்ட வருது. ஸோ அதோட கேல்குலேஷன் பார்க்கும்போது 15 kgs ஜிஎஸ்டி லைக் சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் இதர டாக்ஸஸ் அதெல்லாம் போட்டு லைக் 18% அதோட டாக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கேல்குலேஷனையும் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது கருட வேகா கொரியர் சர்வீஸில் எவ்வளோ ரூபா கேட்குறாங்க 15 kgs அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, டெஸ்டினேஷன் கண்ட்ரி இதுலேயும் நான் ஆஸ்திரேலியாவே செலக்ட் பண்ணுறேன். வெயிட்டும் 15 kgs செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, செலக்ட் பண்ணோன்னே இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15 kgக்கு வந்து 15,399 வருது. ஸோ இதில் எல்லாமே போட்டிருக்கேன். ஆக்சுவல் சார்ஜ் வந்து 13,050. 18% ஜிஎஸ்டி வந்து சேர்த்து வந்து 15,399 சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கடைசியாக பெஸ்ட்
பார்சல் சர்வீஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறது இந்தியன் போஸ்ட். இந்தியன் போஸ்ட் பற்றி தான் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது, இந்த போஸ்டெல்லாம் நான் இப்போ கேல்குலேட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, உங்கள் நாட்டுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ கேல்குலேட் பண்ணுறதுக்காண்டி இதோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் பார்சல் சென்ட் பண்ணுமோ அந்த கண்ட்ரியோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி, பார்சலோட டீட்டெயில்ஸ் ஆஸ் நான் என்டர் பண்ண மாதிரி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபா வந்துடும், லைக் ஒரு கொட்டேஷன் மாதிரி அதுக்கு காமிக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் பர்டிகுலர் கண்ட்ரிக்கு வந்து எதுன்னு பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிக்கோ. வந்து இந்தியன் போஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து எவ்வளோ ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறதுக்கான வீடியோ. இது எப்படி வந்து ஃபைன் பண்ணும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்காட்டி வீடியோவை லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இன்டர்நேஷ்னல் கிளிக் பண்ணிக்கணும். இன்டர்நேஷ்னல் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரி நேஷன் ஒரு ஆஸ்திரேலியான்னு கொடுத்து பார்க்குறேன். லைக் எல்லாத்துக்கும் ஆஸ்திரேலியான்னு கொடுத்துட்டேன். செலக்ட் ஐட்டம் டைப் வந்து பார்சலும் கொடுத்துட்டேன். வெயிட் இன் கிராம்ஸ் நான் 15 kgs கால்குலேட் பண்ண போகிறேன்ப்பா. ஸோ எல்லா விதமான பார்சல் லைக் DHL, FedEx, கருட வேகா, இந்தியன் போஸ்ட் எல்லாத்தையும் 15 kgs எவ்வளோ ருபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து லைக் லென்த் இன் சென்டிமீட்டர்ஸ் வந்து 45 வச்சுக்கலாம், 45 வச்சுக்கலாம். உள்ள டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். கெட் அவைலபிள் சர்வீசஸ் நான் பார்சல் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்சல் கிளிக் பண்ண எவாலுவேட் எக்ஸ்பிரஷன், எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் தான் கெட் ப்ரைஸ் கேட்கும். ஸோ வெயிட் ஒன் செகண்ட், இட்ஸ் லோடிங். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7410 rupees ஆகுது. ஸோ 15 kgs இந்தியன் போஸ்ட்ல பார்த்தோம்னா வந்து 7410 ஆகுது. ஓகேவா, இந்தியன் போஸ்ட் வந்து 15 kgs வந்து வெறும் 7410 rupees தான் அது. ஸோ ஆஸ் கம்பேர்டு டிஹெச்எல் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 34,000 கிட்டே வந்துச்சு. ஸோ இது வெறும் 7000 தான், உங்களுக்கே எவ்வளோ டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்குன்னு தெரியும். காஸ்ட் வைஸாக நான் கம்பேரிசன் சொல்லியிருக்கேன், ஆனால் வந்து லைக் டெஸ்டினேஷன் எவ்வளோ அரைவல் டியூரேஷன் வச்சு நான் கம்பேரிசன் சொல்லல. அரைவல் டியூரேஷன்னு பார்த்தோன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஃப்ரம் இந்தியன் போஸ்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் 25 days ஆகும். அதே மாதிரி டிஹெச்எல்னு பார்க்கும்போது ஒரு வாரத்தில் கூட போய் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாது. அப்படி நீங்கள் ஒரு வாரத்தில் போகணுன்னா வந்து அதுக்குன்னு தனியான சார்ஜஸ் இருக்கும். லைக் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரியே வந்து 33,000, 35,000 ரெண்டு ஸ்பிட்டப் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபெட்எக்ஸ்க்கும் வந்து 2 ஸ்பிட்டப் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ டியூரேஷனில் போய் சேரணுமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து ரேட் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய ப்ரூஃப்ஸோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஒரு வீடியோ கொடுக்குறதா இருந்தாலும் அதோட ப்ரூஃப் அட்டாச் பண்ணி தான் கொடுப்பேன். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் லைக் என் சேனல் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதனால மட்டுமே தான் இந்த ஃபுல் டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து என் தனிப்பட்ட விஷயம், உங்களுக்கு வந்து அது எப்படி வேணாலும் மாறலாம். உங்களுக்கு வந்து லைக் சீக்கிரமாக போய் சேரணும்னா நீங்கள் டிஹெச்எல் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை குறையாகவே சொல்ல, லைக் நான் காஸ்ட் பேஸ் மட்டும் தான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மறக்காமல் கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.